வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் குறிப்பிட்ட நியாய விலை கடைகள் மற்றும் அமுதம் அங்காடிகளில் பனைவெல்லம் விநியோகம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களுக்கு 7 நாட்கள் கட்டாயம் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. கூட்டுறவு வங்கியில் 5 சவரனுக்குள் அடகு வைத்த நகைகளை திங்கட்கிழமை முதல் திருப்பித் தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். வருகின்ற ஜனவரி 1 முதல் உணவுப் பொருட்களின் விற்பனை ரசீதில் உணவு பாதுகாப்புத்துறை உரிமம் அல்லது பதிவு எண் அச்சிடுவது கட்டாயம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே நேற்று காலை திடீரென 2 முறை சுமார் 3 வினாடிகள் நில அதிர்வு உணரப்பட்டுள்ளது. காட்பாடி அருகே பொன்னை ரயில்வே பாலம் பழுது காரணமாக 22 ரயில்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. அரசின் அலுவலகங்களை முதலமைச்சர் அறையிலிருந்து நேரடியாக கண்காணிக்கும் வகையில் CM டேஷ்போர்டு என்ற திட்டத்தை முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் இணையதளத்தில் மின் புத்தகமாக மாணவர்கள் அனைவரும் இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாய பெருமக்கள் பயன்பெறும் வகையில் வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டும் இயந்திரங்கள் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். மைசூர் டு சென்னை உட்பட 7 தடங்களில் புல்லட் ரயில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. H1B உள்ளிட்ட விசாக்களுக்கு விண்ணப்பிக்கும் நபர்கள் நேர்காணல் நடைமுறைக்கு வரவேண்டிய அவசியமில்லை என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஓமைக்ரான் வைரஸ் பரவல் காரணமாக ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தக்கூடாது என்று தமிழக அரசுக்கு பீட்டா கடிதம் எழுதியுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து காளிங்கராயன் வாய்க்காலில் உள்ள நிலங்களுக்கு 2 போக புன்சை பாசனத்திற்காக இன்று முதல் 120 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது. அனைத்து வகை கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக சுழற்பந்து வீச்சாளர் ஹர்பஜன் சிங் அவர்கள் அறிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகை காரணமாக கூட்ட நெரிசலை தவிர்க்கும் விதமாக மேற்கண்ட இந்த சிறப்பு கட்டண ரயில்கள் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குளிர்காலம் தொடங்கியுள்ள நிலையில் அடுத்த 2 நாட்களுக்கு கடும் குளிர் நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 6 முதல் 8 வகுப்பு பள்ளி மாணவர்களுக்கு மதிப்பீட்டு தேர்வு கால அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. TNPSC Group 2 மற்றும் Group 4 தேர்வு வரும் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதத்தில் தொடங்க உள்ளது என்று TNPSC தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு December 25 முதல் January 2 வரை அரையாண்டு விடுமுறை அளிக்கப்படுவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை அருகே புதிதாக 4 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்கும் நடைமுறை January 1 முதல் அமலுக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள அரசு குடியிருப்புகளில் வசிக்கும் பயனாளிகள் செலுத்த வேண்டிய பங்களிப்பு தொகையை 20 ஆண்டுகள் வரை சுலபத் தவணை முறையில் செலுத்தலாம் என்று தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. பதிவுத்துறையில் சட்டவிரோதமாக செயல்படும் சங்கங்களின் பதிவை ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. ஆன்லைன் மோசடியை தடுக்கும் வகையில் கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டின் 18 இலக்க எண் முழுமையாக பதிவு செய்ய வேண்டும் என்ற நடைமுறை January 1 முதல் அமல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 16 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 36,624 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 66.20 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்தி முடிவடைகின்றன. மேலும் இது போன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.